வந்தானா? இங்க வா. இல்ல சார். சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுது இல்லைங்க. குறும்பு உங்க அப்புற மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. என்ன செலவு? காஃபி 5 க்கு 1.75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம் 2000. டேய் கணக்கு இப்படி எழுத கூடாதுடா. காஃபி 5க்கு 1.75 போட்டிருக்கல, அத 10 காஃபிக்கு 3.50 எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 எழுதிருக்கல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40, மொத்தம் 75 எழுது. இப்படி ஒன்னொன்னு கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபா வர்ற மாதிரி எழுதி கொடுத்தேன்னா நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன், உனக்கு 2 ரூபா தரேன்டா. அதெல்லாம் தப்பு சார். அரங்கன கையில ஒட்டிக்கிறவாமா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்து ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரியாளாக்குன்னு சொன்னாரு. டேய் அவசரமா முன்னேறணும்டா, நான் சொல்றத கேடுறா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடா. ஆமா சார், முதலாளி என்ன வேலை விட்டு போ சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா. நாயுடு, இதுதான் ஆளாக்கு லட்சணமா? இல்லங்க, எப்படி கணக்கு எழுதுறியா? உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ள குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எடுத்துட்டு இருக்கியா? ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம் பாப்பா, இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலாம்னு பார்த்தா அந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓல பாய் கூட வாங்க முடியாது. இப்படி உட்காரப்பா, பரவாயில்ல உட்காரு. குருவி தண்ணியில பரங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விடுத்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா? எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க, நான் அந்த வீடு விட கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்க அவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன், வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே. நான் மிஷினை கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் சேரும் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கறியா? சரிங்க முதலாளி. ஒரு 200 ரூபா பணம் இருந்தா கூட அடுத்த வாரம் இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியது இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கேட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துடுறேன், இல்ல என்ன அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். உங்ககிட்ட கேக்குறதுக்கே தயக்கமா இருக்கு. உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கிட்ட பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் அடிச்சிருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. எப்பா என்ன விஷயம் முதலாளி? இந்த காலத்துல ஒவ்வொருத்தர் கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல, நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்கா வாடகை ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உங்ககிட்ட இருக்கு, வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக் கூடாதுன்னா என்னால முடிஞ்சதும் உனக்கு நான் செய்யறேன். கடவுள்
தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். God is great. எதிர்த்து பேசுறியா நீ? அந்த பையனோட திருத்தி திருத்தி பேசிட்டு போறத கண்ணால பார்த்த. என்ன கேக்கணும்? அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பலார் பலார் நடிச்சிட்ட. பாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு. தப்புதாமா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்க எதிர்த்து பேசக்கூடாது. நான் உண்மையில வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம் பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரு பார்வர சொல்ல அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு. என் எதிர்காலம் பாழா போயிருக்கும். புது கம்பெனியில 300 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன், அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்படுவான் எழுதியிருக்கு. போகட்டுமா?
என்னமா நாளைக்கு வரேன்ட்டு போனாரு, நாலு நாள் ஆகுது இன்னும் மறக்கணுமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? வணங்கிட்ட முடியாதவங்களா? தர்மாசுத்திரி போகணும். ரொம்ப சந்தோஷம். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பெரிய பணக்கார, 10,000 வச்சு கெழுதலாம், 100,000 கெழுதலாம், எனக்கு யாரு பிச்சைப்பட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு கை நீட்டாள். நான் இல்ல, நீ போயிட்டு வரலாம். என்ன ரகு, நீ போயிட்டு வரலாம் சொன்ன. நீங்க அந்த படத்தை வேண்டாம்னு சொல்லியிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க,
அவர் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு. கடமைப்பட்ட மாதிரி அவன் பேசலாம், ஏதோ பெரிய பரம்பரை போலீஸ்கிற மாதிரி பேசலாம். ஆமா, எல்லாத்தையும் வித்து தான் சாப்பிட்டு இருக்கேன் சொன்னா. அதோ பொண்டாட்டு மேலே கேட்கறது எனக்கு எப்படி தெரியுமா லட்சுமி? அடுத்தளவு இந்த நிர்வாணமா நிக்க வச்சு செவுக்கால் அடிச்ச மாதிரி இருந்தது. நீங்க சொல்றது நியாயம்தான், ஆனா நியாயம் அநியாயம் பாக்குற நிலைமையிலே நாம இருக்கோம். உங்க கோலத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண சொல்ல லட்சுமி, நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி உழைஞ்சு கொடுக்கற சாதாரண மனுஷனா ஆண்டவன் என்ன படைக்கல? உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியல. தண்ணீரோட நிறம் ஒண்ணுதான், ஆனா அது விழுந்த நிலத்தை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறும். வர வர நீங்க பெரிய ஞானியை போல பேசுறீங்க. யாரு ஞானியா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தா ஒரு மனுஷனை ஞானி ஆக்குது. ஜனத்தொகை ஏன் எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பச்சை குழந்தை தொட்டில தூக்குது, இன்னும் ரெண்டு மூணு குழந்தை பிறந்தேன், அவங்களும் பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா நம்மளை மாதிரி குடிசையில வாடுறவங்க எப்படி தனியா அவர் வாட முடியும்? நாம இப்பதாவே குடிசைக்கு வந்திருக்கோம், பக்கத்து குடிசைக்காரங்க கிட்ட கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். கையால வாய பத்தாத பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க தீவிரத்தில் இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது? இந்தாங்க, இந்த பாம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் போலீஸ் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும். சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன், இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா? இந்தாங்க சார், லட்சுமி பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக். அப்ப நான் வரேன் சார், வரேன் சார். இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும். இஷ்டம் போற சார். சந்தானம், இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ் போறேன். நல்ல சர்க்குலேஷன் இருக்கு, உங்க எழுத்துக்கு ரொம்ப மரியாதை.
எல்லாரும் ஒன்னும் வெளுக்கு படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சந்தான சார் எழுதின நாவல் கொடுங்க சார். அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது. காலங்கள் ஓடின. பெருமை, புகழ், செல்வம், மரியாதை எல்லாம் வளர்ந்தன. அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினான். பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போல் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது. சந்தானம், சந்தானம், ஒரு கிளாட் நியூஸ். அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவல் ஆசிரியரா உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறேன். உன்னால எப்படிதான் முடியுதோ, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர. பட்ட கஷ்டங்கள், கடைச்ச அனுபவங்கள், அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னை ஒரு சன்னியாசி ஆகிடுவ. நான் வரேன்பா. அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுகளும் கிடைத்தன. கடவுள் தொடர்ந்து ஒருத்தனை கட்டணம் கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார்படுறான்னு அர்த்தம். பிரிந்தவர்கள் கூடினார்கள். அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள். தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பைசா வாங்கல, கத்து தட்டு முட்டு சாமான் எல்லாம் வித்து சாப்பிடற அளவுக்கு நிலைமை வந்திருக்கேன்னு நான் நினைக்கவே இல்லை. பாரு, பாலை சட்டு கட்டுதா? எனக்கு ஒரு லெட்டர் என்ன தட்டு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக பேசுகிறான். இதையெல்லாம் அவனுடன் இருந்து வாழ்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட அவன் மனைவி லட்சுமி இல்லையே?